பெரம்பலூர் மாவட்டத்தில் வயது முதிர்ந்த தம்பதி கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கொலை செய்தது யார்? பெரம்பலூர் மாவட்டம் பி களத்தூர் அருகே உள்ள தொண்டப்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மாணிக்கம் பார்வதி தம்பதி. இவர்களுக்கு 4 பெண்கள் உள்ள நிலையில் அவர்களுக்கு தொண்டப்பாடி கிராமத்திலேயே திருமணமாகி தனியாக வசித்து வருகின்றனர். விவசாயியான மாணிக்கம் தனது மனைவி பார்வதியுடன் அவர்களது பூர்வீக வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் திங்கட்கிழமை இரவு வழக்கம் போல உணவிற்கு பிறகு உறங்கச் சென்ற மாணிக்கமும் பார்வதியும் காலையில் நீண்ட நேரமாகியும் வெளியே வரவில்லை. அக்கம் பக்கத்தினர் தம்பதியின் மகள்களுக்கு தகவல் கொடுக்க அவர்கள் விரைந்து வந்து கதவை திறந்து பார்த்துள்ளனர். அப்போது மாணிக்கம் பார்வதி இருவரும் கழுத்து உள்ளிட்ட உடலின் பல்வேறு பாகங்களில் அரிவாளால் கொடூரமாக வெட்டப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். தகவல் அறிந்த வி களத்தூர் போலீசார் விரைந்து சென்று கொலை செய்யப்பட்ட தம்பதியின் சடலங்களை கைப்பற்றி விசாரணையை தீவிரப்படுத்தினர். பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சியாமலாதேவி சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டார். இந்த சம்பவத்தில் பார்வதி அணிந்திருந்த தாலிச்செயின் மற்றும் கருகமணி மட்டுமே காணாமல் போயுள்ளது. மீதமுள்ள நகைகள் அனைத்தும் அவர் உடலிலேயே இருந்தன. இந்த சம்பவத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஈடுபட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. படுகொலையை அரங்கேற்றியவர்கள் தடயங்களை மறைப்பதற்காக வீடு முழுவதும் மிளகாய் பொடியை தூவி சென்றுள்ளனர். இவர்கள் நகைக்காக கொலை செய்யப்பட்டார்களா அல்லது முன் விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டார்களா என்பது குறித்து தனிப்படை அமைத்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்னொரு பகையா இருக்கலாம், அல்லது வெளியில இருந்து பண்ணிக்கலாம். இன்னொரு பகை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வேற எந்த விதமான பொருளும் திருட்டு போடுவதே தெரியல, எக்ஸப்ட் இந்த தாலி செயின். அந்த பணம் கன்ஃபார்ம் பண்ணாம இருக்காங்க. ஸோ மூக்குத்தி தோடு கையில் போட்டுருக்கிற வழக்கு எல்லாமே எப்படி இருக்கு? ஸோ இதை காரணம் என்னவா இருக்கணும்னு சொல்லி தனிப்படையை விசாரிச்சுட்டு வரோம். விசாரணை முடிவில் உண்மை புலப்படும், குற்றவாளிகள் நிச்சயமாக பிடிபடுவார்கள். போலீசாருக்கு போக்கு காட்டும் விதமாக மிளகாய் பொடி தூவிவிட்டு குற்றவாளிகள் சென்றுள்ளதால் பழைய குற்றவாளிகளா என்பது குறித்தும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். வயது முதிர்ந்த தம்பதி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.